அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சனிக்கிழமை பொதுவாக அனுமன் வழிபாட்டிற்கு உகந்த கிழமை அப்படின்னு சொல்லலாம். சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபடுவதால் கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அனுமன் நம்மளுடைய உடல் வலிமையோடு மன வலிமையை அதிகரித்து நம் இன்னல்களிலிருந்து நம்மளே வெளிவர நல்வழி காட்டக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அனுமனை வழிபட்டால் காரியங்கள் அனைத்தும் கைகூடும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. அனுமன் ஆஞ்சநேயர் ராமதூதன் அஞ்சனை மைந்தனிப்படி பல திருநாமங்கள் கொண்டிருந்தாலும் ராமபக்த அனுமன் அப்படின்னு சொன்னா அகம் குளிர்ந்து பூவாராம் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் பிறந்தநாள் மார்கழி மாதம் அமாவாசை மூல நட்சத்திரத்தில் அவதரித்திருக்காரு. இவருடைய பெருமை ராமாயணத்தில் மட்டும் இல்லாமல் பல புராணங்கள்லையுமே சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு முக்கிய காரணம் வைணவத்தில் ராம பக்தனாகவும் சைவத்தில் சிவனின் அம்சமாகவும் இருப்பது தான் அப்படின்னு சொல்லலாம். எந்த இன்னல்களையுமே எதிர்நோக்கக்கூடிய அறிவு பலம் தைரியம் கொடுக்கக்கூடியவராகவும் ராமர் என்ன சொல்லுகின்ற இடத்துல எல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பது நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம். இவரை வழிபடுவதால் சனி பகவானுடைய பிடியிலிருந்து நம்மளால் வெளிவர முடியும். எப்படி அனுமனை சனிக்கிழமையில் வழிபடணும், இதனால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவானது ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இவருடைய வழிபாட்டில் ராமநாம பஜனையும் செந்தூர பூச்சும் வெற்றிலை மாலையும் நிச்சயம் இடம்பெற்றிருக்கும். இவருடைய சன்னதியில் துளசியே பிரதான பிரசாதமாகவும் பாரத புண்ணிய பூமியில் தொண்டரையே தெய்வமாக போற்றப்படக்கூடிய மேன்மையை ஆஞ்சநேயர் வரலாற்றில் நம்மளால் பார்க்க முடியும். அனுமன் ஜெயந்தியை நம்ம கொண்டாடுவதால் நமக்கு சகல மங்களமும் கிடைக்கும், நினைத்த காரியம் கைகூடும், துன்பம் விலகி குடும்பத்தில் இன்பம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து ஆஞ்சநேயர் வழிபட்டால் சகல யோகங்களும் நமக்கு வந்து சேரும். விருந்திருந்து நாட்களில் மிக சுத்தமாக இருக்கணும். அனுமனை முழுமையாக தியானம் செய்து ஒருவேளை உணவு மட்டும் உண்டா உன்னத பலன்கள் நமக்கு கிடைக்கும். அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு வடமாலை அணிவித்து வழிபட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அத்தனையுமே அகன்றுவிடும். வெற்றிலை மாலையை அணிவிப்பறவங்க தங்களுடைய கோரிக்கைகளுக்கு ஏற்ப தாராள பலம் பெற்ற நாளில் அணிவித்தால் ஏராளமான நல்ல பலன்களை நம்மளால் அடைய முடியும். அவள் பொறி கடலை கற்கண்டு வாழைப்பழம் போன்றவை அனுமனுக்குரிய நைவேத்தியமாக சொல்லப்பட்டிருக்கு. வைஷ்ணவ கோவில்களில் ஆஞ்சநேயருக்கு சன்னதி அமைக்கப்பட்டிருக்கும். அதே போல தான் ஆஞ்சநேயருக்கு இந்தியா முழுவதிலும் தனி கோவில்கள் இருக்குது. நாமக்கல் ஆஞ்சநேயர், சென்னை நங்கநல்லூர் ஆஞ்சநேயர், திருச்சி கள்ளுக்குழி ஆஞ்சநேயர் சுசீந்திரம் அனுமன், சென்னை ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் இப்படி பல தலங்களில் அனுமன் சக்தியும் சன்னிதானமும் கொண்டு அருள் பாலித்து வருகிறார் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு வழிபாடுகளை தாண்டி ஆஞ்சநேயருக்கு வாழ் வழிபாடு செய்தால் நம்ம நினைத்த காரியம் அத்தனையுமே கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். கேட்டவருக்கு கேட்டது எல்லாம் கொடுக்கக்கூடிய தெய்வமாக ஆஞ்சநேயர் போற்றப்படுறாரு. இவர் எந்த ஒரு தெய்வலோக பதவியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமநாமத்தை ஜெபிக்கும் ஒரு பக்தனாகவே காலம் முழுவதும் இருக்கக்கூடிய வரத்தை பெற்று நம்முடனே சதாசர்வ காலமும் இருந்து கொண்டு இருப்பவர். நம்மள ஒருவராக இருக்கக்கூடிய இவரை நம்ம மனதார நினைத்து இந்த வாழ் வழிபாடு செய்தால் நம்மளுடைய மனதில் நினைத்த காரியங்களை கட்டாயம் நமக்கு நிறைவேற்றி தருவார் அப்படின்றதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. இந்த வாழ் வழிபாட்டை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாழ் வழிபாடை நம்ம கோவில்களுக்கு சென்று செய்தால் இன்னும் கூடுதல் சிறப்பு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது எல்லோருக்குமே சாத்தியமான ஒரு விஷயம் கிடையாது. அவங்கவுங்களோட வீட்டில் இருந்தபடியே இந்த வாழ் வழிபாட்டை நம்ம செய்து கொள்ளலாம். ஆனால் இந்த வழிபாட்டிற்கு ஆஞ்சநேயருடைய திருவுருவப்படம் நமக்கு கட்டாயம் தேவைப்படுது. வீட்டில் ஆஞ்சநேயர் படம் வைக்க அப்படின்ற கேள்விக்கு இடமே இல்லை. கட்டாயம் நம்ம ஆஞ்சநேயருடைய படத்தை வீட்டில் வைத்து வணங்கலாம். இப்போ வாழ் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வழிபாடு செய்வதற்கு சனிக்கிழமை ரொம்ப உகந்த நாளாக இருக்குது. ஏன்னா ராமர் அதாவது பெருமாளுக்கு சனிக்கிழமை உகந்த நாள். அவருடைய பக்தனான இவருக்கும் அதே நாளில் இந்த பூஜையை தொடங்குவது ரொம்பவே சிறப்பானது. சனிக்கிழமையப்போ காலையில் எழுந்து குளித்து முடித்துட்டு சுத்தமாக நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் ஆஞ்சநேயர் படத்தை சுத்தம் செய்து வச்சுக்கணும். அதன் பிறகு அவர்
அவருடைய படத்திற்கு துளசி மாலை அணிவிப்பது ரொம்ப நல்லது. அப்படி நம்மளுக்கு மாலை கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் துளசிலையாவது படத்தில் வச்சிடணும். இதன் பிறகு நமக்கு தேவையான இரண்டு பொருள் அப்படின்னா சந்தனம் குங்குமம் தான். மாலை அணிவித்த பிறகு விளக்கேற்றி வச்சுக்கணும். முதல்ல நம்மளுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கணும். அதன் பிறகு அனுமருடைய வாழ்பகுதி தொடங்கக்கூடிய இடத்துல சந்தனம் வைத்து அதன் மேல் குங்குமம் வைக்கணும். அதை வைக்கும்போது கட்டாயம் ஸ்ரீ ராமஜெயம் சொல்லணும். மந்திரங்கள் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா அவருடைய படத்தை துடைக்கும் போது, சந்தனத்தை குளிக்கும் போதும், துளசி மாலை அணிவிக்கும் போதும் ஸ்ரீராமஜெயம் அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு சந்தன பொட்டு மட்டுமே வைக்கணும். இது போல தொடர்ந்து 48 நாட்கள் வச்சுட்டு வரணும். சனிக்கிழமை தொடங்கி முதல் 48 நாட்கள் தொடர்ந்து இந்த வழிபாடு செய்து வரணும். ஒவ்வொரு பொட்டு வைக்கும் போதுமே நம்ம ஸ்ரீராமஜெயம் சொல்லும் போது நம்ம எந்த வேண்டுதலுக்காக இதை செய்கிறோமோ அப்படின்றத மனதார அவரிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பொட்டை வச்சுட்டு வரணும். படம் சிறியதாக இருந்துச்சுன்னா 48 நாட்கள் பொட்டு வைக்கும் அளவிற்கு சின்ன சின்ன பொட்டாக வச்சுக்கணும். ஆனால் 48 நாட்கள் கட்டாயம் இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு வரணும். பெண்கள் இந்த பூஜையை தொடர்ந்து செய்துட்டு வரலாம். உங்களுக்கான அந்த மாதவிடாய் காலம் வரப்போ இதில் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த பூஜையை நிறுத்தி நம்மளுடைய அந்த நாட்கள் முடிந்த பிறகு தொடர்ந்து செய்திடலாம். முதல்ல தொடங்க வேண்டும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இந்த 48 நாளுக்குள்ள நம்மளுடைய எண்ணம் நிச்சயம் ஈடேறி இருக்கும். 48 நாளோட முடிவில் அவருக்கு வடமாலை சாற்றி ஸ்ரீ ராமஜெயம் என்று எழுதிய மாலையும் சேர்த்து துளசி மாலையும் போற்று வெற்றிலை மாலை இப்படி அவருக்கு உகந்தது எது எதுவோ அதை செய்து அவருக்கு இந்த பூஜையுமே நிறைவு செய்து கொள்ளலாம். 48 நாட்கள் செய்து முடிப்பதற்குள்ளே நம்ம நினைத்த காரியம் நிச்சயமாக நம்மளுக்கு நடந்திருக்கும். இப்படி சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயருடைய வாழ் வழிபாட்டை நம்ம நம்பிக்கையோடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னா அதற்கான பலன்கள் நமக்கு கட்டாயம் ஆஞ்சநேயர் கொடுப்பார். பொதுவாக புரட்டாசி மாதம் முழுவதும் விரதமிருந்து பெருமாளை வழிபட சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும்னு ஐதீகமாக சொல்லப்படுது. புரட்டாசி மாதத்தில் தான் சனி பகவான் பிறந்திருக்காரு. இதனால் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருப்பது பெருமாளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், சனியின் பார்வையும் பலவீனமடையும் அப்படின்னு சொல்லப்படுது. சனிக்கிழமை அப்போ முழுவதுமே உண்ணாவிரதம் இருப்பது சிறப்பான ஒன்றாக சொல்லப்படுது. கிரகதோஷம் இருக்கிறவங்க புரட்டாசி சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் கருணை மிகுந்த ஆஞ்சநேயரை சனி பிடியிலிருந்து காப்பாற்றுவார். ஆஞ்சநேயரை வணங்கக்கூடிய பக்தர்களை சனி பகவான் தொந்தரவு செய்வது கிடையாது. புரட்டாசி சனிக்கிழமையில யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. ஆனால் தர்மம் நிறைய செய்யலாம். புரட்டாசி சனிக்கிழமையை போ சிவாலயங்களுக்கு சென்று சனி பகவானை வழிபட்டு வணங்கினா சனி தூஷம் நீங்கும். புனிதமிக்க புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய விரதங்கள் அனைத்துமே புண்ணிய பலன்கள் அதிகம் நம்மளுக்கு கொடுக்குன்னு ஐதீகமாக சொல்லப்படுது. கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமா ஆஞ்சநேயர் போற்றப்படுறாரு. ஆஞ்சநேயர் சிறப்புகளை சொல்லக்கூடிய சுந்தரகாண்டம் படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆஞ்சநேயரை பற்றி எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சுக்கலாம். சில ஆலயங்களில் மூலவரை விட சன்னதியில் இருக்கக்கூடிய இறைவன் மக்களிடம் அதிகப்படியான வழிபாடுகளை பெறக்கூடியவராக இருப்பாங்க. அதற்கு காரணம் அந்த இறைமூர்த்தம் பக்தர்கள் வேண்டுவதையெல்லாம் வழங்கக்கூடிய அருள் கடலாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த சன்னதி அமைய பெற்றதன் பின்னணியில் இருக்கக்கூடிய புராண நிகழ்வுகள் கூட மக்களை ஈர்ப்பதற்கு ஒரு காரணமாகவும் அமையலாம். அந்த வகையில் வைணவ தலங்களில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சன்னதி மக்கள் ரொம்ப விரும்பி வழிபாடு செய்யக்கூடிய சன்னதியாக இருக்கு. கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக ஆஞ்சநேயர் இருக்கார். சர்வமங்கள காரியானுகூலம் என்று ஆஞ்சநேயர் வழிபாட்டினுடைய பலங்களை குறிப்பிடுவாங்க. அதாவது தன்னை வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு தன்னிடம் இருக்கக்கூடிய எல்லா ஆற்றலையுமே கொடுத்து மனதில் வலிமை ஏற்படுத்துவர் அப்படின்றது ஆஞ்சநேயர் வழிபாட்டுடைய ஐதீகமாகவே சொல்லப்படுது. அவர் வாயுடைய புத்திரர் அப்படின்றதால அவர் காற்றோடு காற்றாக கலந்து எங்கும் நெறிந்து நம்மை காப்பதாக நம்பப்படுது. பலவித தோற்றங்களில் காட்சியளிக்கக்கூடிய ஆஞ்சநேயர் தளம், மூர்த்தி, தீர்த்தம் இப்படி மூன்று வகையிலையும் வரப்பிரசாதமாக இருந்து பக்தர்களுக்கு அருள் வழங்கிட்டு வராரு. சேவை செய்வதற்காகவே அவதாரம் எடுத்தவர் ஆஞ்சநேயர் அப்படின்ற பெருமையுமே இவருக்கு இருக்கு. மகாவிஷ்ணு ராம அவதாரம் எடுத்த போது அவருக்கு சேவை செய்வதையே தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு ஆஞ்சநேயர் வாழ்ந்திருக்காரு. இதனால் ராமபிரானுக்கு எங்கெங்கெல்லாம் ஆலயம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு. இது தவிர ஆஞ்சநேயருக்கென்றே தனியான ஆலயங்களும் இருக்கு. தென்னிந்தியாவை விட வட இந்தியாவில் தான் ஆஞ்சநேயருக்கு அதிகமான கோவில்கள் இருக்கு. ராம அவதாரம் நிறைவு பெற்றுவிட்ட போதிலும் ஆஞ்சநேயர் இன்னுமே சிரஞ்சீவியாக இருப்பதா பக்தர்களால் நம்பப்படுது. அதனால தான் ராமாயணத்துடைய சொற்பொழிவுகள், ராம கீர்த்தனம் இவையெல்லாம் எங்கு நடந்தாலும் அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் அமர்ந்து ஸ்ரீராம தியானத்தில் தன்னை
அர்ப்பணித்துக் கொள்வார் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. இன்னைக்கு வீடியோவில் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் எப்படி வழிபடுவது, வழிபடுவதால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்றத பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்போம். இந்த தகவலானது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூடவே கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீராமஜெயம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். நன்றி நண்பர்களே.